சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருநாய்க்கள் பிரச்சனை மற்றும் தெருக்களில் சுற்றித் திரியக்கூடிய மாடுகள் பொதுமக்களை தாக்கும் பிரச்சனை அதிகரித்து வருகிறது. இது குறித்து சென்னை மாநகராட்சி எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து கேட்டு தெரிவதற்காக சென்னை மாநகராட்சியின் மேயர் தற்போது நம்முடைய இருக்கிறார். வணக்கம் மேடம். அண்மை காலமாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருநாய்கள் மற்றும் வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாய்கள் பொதுமக்களில் பொது இடங்களில் தாக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்து வருது. சென்னை மாநகராட்சி எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து வராங்க? இப்போது தற்காலிகமாக ரீசெண்டாக நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸும் சரி, வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸும் சரி, குழந்தைங்களை வந்து அதிகமாக கடிக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை மாநகராட்சி சார்பாக வந்து இது குறித்து நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். நேற்று கூட சாய் சரண் அப்படின்ற ஒரு 6 வயது குழந்தை வந்து மயிலாப்பூர் பகுதியில் வந்து ஒரு நாய் கடிச்சிருக்கு. அந்த குழந்தை வந்து ஒரு பிஸ்கெட் தான் கொடுத்துருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த குழந்தை அந்த நாய் கடிச்சிருக்கு. பெற்றோர்கள் வந்து இது தயவு கூர்ந்து தங்களுடைய குழந்தைங்களை வந்து கவனமாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம அதுகிட்ட அன்பா போனா கூட அது நம்மளை திருப்பி இந்த மாதிரி கடிக்கக்கூடிய சூழல் வந்து அதிகமா ஏற்படுது. தெரு நாய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அது மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அதை வந்து எடுத்துட்டு போய் நம்ம கருத்தடைப்பு பண்ணி மீண்டும் அதே பகுதிகளில் விடுறதுக்கான கைட்லைன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு, அனிமல் பர்த் கண்ட்ரோல் கைட்லைன்ஸ் படி. ஸோ அதை மீறி அதை ஒரு இடத்துல அடைக்கவோ இல்லை அதுக்குன்னு தனியா ஒரு இடம் நியமிக்கப்பட்டு அந்த இடத்துல எல்லாம் நாய்களையும் ஒன்றா இணைக்கவோ அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. இது கோர்ட் ஆர்டரும் வந்து நம்மளுக்கு மாநகராட்சிக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுனாலும் எடுக்க வேண்டிய சூழலில் நம்ம இருக்கோம். ஆனாலும் தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக வந்து அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய நாய்களெல்லாம் பிடிக்கப்பட்டு அதுக்கு வந்து கருத்தடைப்பு வந்து பண்ணுறோம். ஸோ அதனால் இனப்பெருக்கம் அதிகமாகாத அளவுக்கு நம்ம மாநகராட்சி சார்பாக வந்து முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதே போல் நம்ம சென்னையில் வந்து எவ்வளோ தெருநாய்கள் இருக்குது அப்படின்றத கண்டறியறதுக்கான இந்த ஆண்டு வந்து எவ்வளோ இருக்குன்றது வெட்டினரி வெல்ஃபேர் அசோசியேஷன் கூட இணைந்து நாங்கள் அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களில் வந்து எவ்வளோ தெருநாய்கள் இருக்குது அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு இருக்கும். இது 2018 வந்து இந்த கணக்கு எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் எடுக்கலை. ஸோ இது எடுத்தோம்னா இன்னும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபர்தராக என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் அப்படின்றது. அதே போல் இந்த தெருநாய்கள் இஷ்யூ மாதிரியே மாடுகள் சாலைகளில் சுற்றி திரியக்கூடிய மாடுகள், ஏற்கனவே இது சம்மந்தமாக நம்ம ஃபைன் இம்போஸ் பண்ணியிருக்கோம். இதை தாண்டியுமே தொடர்ந்து இந்த மாடுகள் முட்டக்கூடிய சம்பவங்கள், நேற்று கூட திருவற்றியூரில் ஒரு சாலையை கடக்கக்கூடிய பெண்ணை வந்து மாடு முட்டி தாக்கிய சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி முன்னெடுக்கிறாங்க? மாடுகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக வந்து நாங்கள் அறிவுறுத்தியிருக்கோம். தொடர்ந்து ஃபைனும் வந்து அதிகப்படுத்தியிருக்கோம். முதல் முறை பிடித்தா வந்து 5000 ரூபாய், 2வது முறை அதே மாடை பிடித்தா 10000 ரூபாய் அப்படின்னு. அப்படி இருந்தும் இந்த மாட்டின் உரிமையாளர்களை வந்து அந்த மாடை வந்து ரொம்ப மெத்தனமாக வெளியில் விடுறாங்க. அது வெளியில் விடும்போது கூட அந்த மாட்டோட ஓனர் வந்து டிராவல் பண்ணுறதில்ல, அதை விட்டுட்டு அது ஃபுல்லாக போயிட்டு வந்த பிறகு திருப்பி அது வீட்டுக்கிட்ட வந்தோடனே அதை கட்டி போடுறாங்க. மாட்டின் உரிமையாளர்கள் வந்து எப்பொழுதுமே அது மாடு வளர்க்குறாங்கன்னா எத்தனை மாடு வளர்க்குறாங்களோ அதுக்கு தேவையான இடம் இருக்கணும். ஒரு மாடுக்கு வந்து 36 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இடம் இருக்க வேண்டிய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதன்படி இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கூட நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். ஸோ எல்லா மாடு வளர்க்கக்கூடிய ஓனர்ஸ்க்குமே வந்து லைசன்ஸ் இம்போஸ் பண்ண போகிறோம். அனைத்து உரிமையாளர்களுமே வந்து இப்போ வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் டாக்ஸ்க்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கறது போல் மாடுகளுக்கும் வந்து நாங்கள் லைசன்ஸ் கொடுக்க இருக்கிறோம். அப்படி இதையும் மீறி வந்து தெருக்களை வந்து மாடுகளை வந்து இந்த உரிமையாளர்கள் விடுறாங்க அப்படின்னா மாநகராட்சி சார்பாக தனியாக ஒரு இடம் வந்து நியமிக்கப்பட்டு அந்த பகுதிகள் வந்து அனைத்து மாடுகளையும் பிடிக்கப்பட்டு தெருவில் இருக்கக்கூடிய மாடுகளை பிடிக்கப்பட்டு பராமரிக்கப்படும்.